மகா கணபதியே நமக, ஓம் முருகா சரணம், ஓம் குருவே போற்றி. அன்பார்ந்த நியூஸ் டிஎம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இப்பொழுது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பற்றிய பலன்களை கூறப்போகிறேன். இந்த சனி பயிற்சி என்னென்ன செய்யும், யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்யும், யார் யாருக்கெல்லாம் சில விஷயங்களை தாமதப்படுத்தும் என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம். ஸ்வஸ்தி, ஹே விளம்பி ஆண்டு. மார்கழி மாதம் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கில தேதி 19 டிசம்பர் 2017, காலை 9:59 இருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தனுசு ராசிக்குள் மூல நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யப் போகிறார். இந்த மூல நட்சத்திரம் என்பது அனுமனி நட்சத்திரம். எனவே இந்த சனி பெயர்ச்சி பெரிய அளவு பாதிப்புகளையோ அல்லது கஷ்டங்களையோ யாருக்கும் தராது என்பதை உறுதியாக நம்பலாம். ஏனென்றால் சனி பகவான் 2 தெய்வங்களுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர். 1, ஸ்ரீ விநாயக பெருமான். அவரிடம் தஞ்சம் புகுபவர்களுக்கு சனி பகவான் எந்த கெடுதலையும் செய்ய மாட்டார். அதே போல ஸ்ரீ அனுமன் பாதம் பணிபவர்களுக்கு எந்த கெடுதலையும் சனி பகவான் செய்ய மாட்டார். இவர்கள் இருவரிடத்திலும் சனி பகவான் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். உங்களை வணங்கும் பக்தர்களுக்கு நான் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த மூல நட்சத்திரம் என்னும் அனுமனின் ஜென்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் உள்ளே வருவதால் பெரிய அளவு பாதகங்கள் ஏதும் தராமல் நியாயமாகவும் தர்மத்தின்படியும் நடந்து கொள்வார். சனி பகவான் என்பவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அவர் கர்மக்காரகன். கர்மம் என்றால் என்ன? நம்மளுடைய செயல்கள் அர்த்தம். அதாவது முன் ஜென்மத்தில் செய்த செயல்கள், இந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் ஏற்பட்ட கர்மங்களையும் சனி பகவான் பிரித்து கொடுப்பதுதான் அவருடைய வேலை. அவர் தண்டிக்கக்கூடியவரோ அல்லது கண்டிக்கக்கூடியவரோ அல்லது வதைக்கக்கூடியவரோ அல்ல. இப்படிப்பட்ட சனி பகவான் நம் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் பயணிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தசாபுத்தி ஆண்டுகளின் கணக்கின்படி ஒரு மனிதனுடைய ஆயுள் 120 ஆண்டுகள். இதில் ஏறக்குறைய 87.5 ஆண்டுகள் சனி பகவானின் தொடர்பிலேயே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதாவது தசா, புத்தி, அந்தரம், சூட்சுமம், அதிசூட்சுமம், சித்திரம், விசித்திரம், அதிவிசித்திரம் என தசாபுத்திகளை இவ்வளவு தூரம் பிரிக்கிறார்கள். அதில் ஒவ்வொரு கட்டத்திலும் சனி பகவானுடைய தொடர்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்து கொண்டே இருக்கும். எனவே சனியின் ஆதிக்கம் இல்லாமல் இங்கு யாரும் ஜீவிக்கவே முடியாது. ஆக சனி பகவானின் அருள் இருந்தால் மட்டுமே நீங்கள் பொருள் ஈட்ட முடியும் என்பதை ஞாபகம் வைத்து கொண்டாலே போதும், அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு சனி பகவான் வாரி வழங்குவார். இந்த 12 ராசிகளுக்கு பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த சனி பெயர்ச்சியினால் இந்த உலக மக்களுக்கு என்ன நடக்கும், இந்திய மக்களுக்கு என்ன நடக்கும், தமிழக மக்களுக்கு என்ன நடக்கும் என்பதை சிறிய அளவில் நாம் விவாதித்து விடுவோம். சனி பகவான் 8ஆம் இடம் விருச்சிக ராசியில், அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியில் கடந்த 3 ஆண்டுகள் இருந்த பொழுதுதான் நிறைய இழப்புகளை உலகமும் சந்தித்தது, இந்திய மக்களும் சந்தித்தார்கள், தமிழகமும் சந்தித்தது. ஆனால் இனி அந்த மாதிரியான சம்பவங்களோ துயரங்களோ வருத்தங்களோ வேதனைகளோ ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இனி நடக்காது. நம்முடைய தமிழகத்திற்கான ராசி கடகராசி. இந்த கடகராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான், அதாவது தனுசு ராசிக்குள் வருவது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி தரும். பொதுமக்களுக்கு இதுவரை இருந்து வந்த இடைஞ்சல்கள் அத்தனையும் தீரும். இதுவரை இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் தீரும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடையும். தங்கம் விலை கட்டுக்குள் இருக்கும். கட்டுமான பொருட்களின் விலை கட்டுக்குள் இருக்கும். எனவே தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி அனைத்தும் இனி படிப்படியாக சரியாகும். அனைவரும் நலமாக வாழ்வார்கள். அனைத்தும் நலமே. இனி 12 ராசிகளுக்கும் சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக பார்க்கலாம்.